அன்பார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானன். குரு பயிற்சி 2019 தனுர் ராசிக்கு நாம் இன்று காணவிருக்கிறோம். நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 திங்கட்கிழமை 54 நாழிகைகளில் 14 வினாடிகளில் குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆங்கில தேதியில் 28/10/2019 பின்னிரவு 3:49 குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் பலனாக தனுர் ராசிக்கு எவ்வாறு இருக்கும், ராஜ கிரகங்கள் எவ்வாறு உள்ளன என்று நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். தனுர் ராசிக்கு குரு பகவான் 1வது இல்லத்திற்கும் 4வது இல்லத்திற்கும் அதிபதி ஆகிறார். இந்த 1வது இல்லம் என்பது அவர்களுடைய தோற்றம், குணம் அனைத்து அவர்களை பற்றி சொல்லக்கூடிய அம்சமாகும். ஆக தனுர் ராசி குரு பகவான் மூலத்திரிகோண இல்லமாக அமர்ந்த வீடாகும். அனைத்து ராஜ கிரகங்கள் அதே தனுர்சிலே அமர்ந்திருப்பதால் மிகுந்த யோகம் ஏற்பட போகிறது. இப்பொழுது குரு 12 தனுர் ராசி அன்பர்களுக்கு செலவு, அலைச்சல், கஷ்டம், வருமான குறைவு, பலவித இன்னல்களில் அவர்கள் சிக்கிக்கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் கௌரவத்திற்காக தங்களை சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் குரு பயிற்சிக்கு பின் அவர்களுடைய நிலைமை மிகவும் நல்ல நிலையில் மாறிவிடும். குரு பகவான் 1வது இல்லத்திற்கு வந்தவுடன் அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், தொழில் மேன்மையடையும், உத்தியோகம் வியாபாரம் அனைத்திலும் வெற்றியை கிட்டும். பொதுவாக தகப்பனாருக்கு, அதாவது தனுர் ராசியின் அன்பர்களுடைய தகப்பனாருக்கு ஆயுள் விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, அனைத்திலும் நன்மை, தெய்வ காரியங்களுக்காக க்ஷேத்திரங்களுக்கு சென்று வரக்கூடிய காலமாகும். அனைத்திலும் யோகம், அனைத்திலும் அதிர்ஷ்டம். 5 பாவத்தை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு மிகுந்த யோகம். குழந்தைகள், தனுர் ராசி குழந்தைகள் அனைவருக்கும், அதாவது தனுர் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு மிகுந்த அதிர்ஷ்ட காலமாகும். நினைத்த அனைத்தும் ஜெயமாகும், ஆண்டவன் அருள் கிட்டும். இதுவரை திருமணமாகாமல் இருந்த ஆண் பெண் இரு பாலருக்கும் தனுர் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். ஏதோ காரணத்தினால் மனஸ்தாபம் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிந்திருந்தால் தனுர் ராசி அன்பர்கள் இப்பொழுது ஒன்றாக இணைவார்கள். விட்டு கொடுக்கும் குணம் வந்துவிடும். பிறகென்ன, அனைத்தும் க்ஷேமம்தான். பொதுவாகவே தனுர் ராசி அன்பர்களுக்கு பெருந்தன்மை இயற்கையில் வந்துவிடும். ஏனென்றால் அவர் ராசிக்காரர் குரு, குருவிற்கு மன்னிக்கும் தன்மை உண்டு. அதனால்தான் அவர் குருவாக விளங்குகிறார். மன்னிக்கவே மாட்டேன் என்பவர்கள் குருவாக வர முடியாது. இது இயற்கையில் நாம் பார்க்கிறோம். ஆக மன்னிக்கும் இயல்பு கொண்ட தனுர் ராசி அன்பர்களுக்கு பெருந்தன்மை ஏற்பட்டு அவர்களுக்குரிய சச்சரவு, சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி ஏதோ காரணத்தினால் பிரிந்திருந்தாலும் அவர்கள் இப்பொழுது ஒன்றாக இணைந்து விடுவார்கள், கணவன் மனைவி. மேலும்
இதுவரை வீடு கட்ட முடியவில்லையே, எனக்கென்று ஒரு இல்லம் இல்லையே, எனக்கென்று ஒரு காணி நிலம் கூட இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது சொத்து பத்து வாங்கி போடுவார்கள். வாகனம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வாகனங்கள் அமையும், அனைத்தும் பெரிய வாகனங்கள், கார், லக்ஸரி கார் போன்றவற்றில் ஈடுபாடு குறைவாக இருந்தாலும் வாங்கக்கூடிய அந்தஸ்தினாலும் சூழ்நிலையினாலும் அவர்கள் வாங்குவார்கள். பழைய வண்டியை விற்றுவிட்டு புது வண்டி வாங்குவது, அல்லது இதுவரை இல்லாதவர்கள் புது வண்டியை வாங்குவது, மிக உயர்ந்த விலையில் உள்ள வண்டிகளை வாங்குவது போன்றவைகள் நடைபெறக்கூடிய காலமாகும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகம் ஏற்படும், வியாபாரம் பலிக்கும், அனைத்திலும் ஜெயம் உண்டாகும். நன்மையை செய்யக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியாகப்பட்டது பெருத்த கௌரவத்தையும் கோடீஸ்வரராக்கி சந்தோஷத்தில் ஆத்தி தனுர்ராசி அன்பர்களுக்கு கோடி கோடியாய் செல்வம் ஏற்படப் போகிறது. குரு சனியோடு சேர்வதாலும் இரண்டாம் பாவாதிபதி மூன்றாம் பாவாதிபதி என்பதால் செல்வத்திற்கு குறையிருக்காது. சனி குருவின் வீட்டிலே அமர்ந்து குரு அங்கே வந்து இரண்டே பேரும் ஒன்றாக இணைந்தால் சொல்லவே வேண்டாம், குபேரராகி விடுவார்கள் தனுர்ராசி அன்பர்கள். இந்த பெயர்ச்சிக்கு குரு கேதுவோடு சேர்வதால் கோடீஸ்வர யோகம். சாதாரணமாகவே தனுர்ராசிக்காரர்கள் பெருத்த செல்வந்தர்களாக இருப்பார்கள். இப்பொழுது கேதுவோடும் சேர்ந்து சனி பகவானோடும் சேர்ந்து குரு தன் இல்லத்திலே வருவதால் பெருத்த கோடீஸ்வரராக போகிறார்கள் இந்த தனுர்ராசி அன்பர்கள். பெண்களுக்கெல்லாம் சந்தோஷ காலம் இது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கடன் அடையும், பைசலாகும். அனைத்திலும் நன்மையை தரும். தாயாருக்கு நீண்ட ஆயுள், தாயாருக்கு புதிய வீடு வாங்குவதோ அல்லது கோயில் குளம் வெட்டுவதோ போன்ற சுபகாரியங்களிலே தனுர்ராசிநாதர்களுடைய தாயார்கள் ஈடுபடுவார்கள். அந்த அளவிற்கு குரு பகவான் செல்வத்தை தனுர்ராசி அன்பர்களுக்கு கொடுக்கப் போகிறார். ஏழில் உள்ள ராகுவை குரு பார்ப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட்டு மிகுந்த செல்வம் கூட்டு ஸ்தானாதிபதியாலோ மனைவியினாலோ கணவரினாலோ ஏற்படப் போகிறது தனுர்ராசி அன்பர்களுக்கு. பூர்வீக சொத்து வந்து சேரும் காலம் இது. இதுவரை கோர்ட் கேஸ் என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்த தனுர்ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து வந்து அடையப் போகிறது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேர்வார்கள். அனைத்து விதத்திலும் நன்மையை செய்யக்கூடிய இந்த பெயர்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கப் போகிறது. குருவிற்கான பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வியாழக்கிழமை தோறும் வியாழன் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தயிரன்னம் படைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் வைத்து படைத்து நெய்விளக்கு போட்டு நவகிரகத்தை சுற்றி வர வேண்டும். தினமும் வீட்டில் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். தேவானாம்ச ரிஷீனாம்ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி வாருங்கள் 108 முறை தினமும். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தோஷ பரிகாரங்களை தெரிந்து கொண்டு அவற்றை செய்ய உங்கள் ஜாதகத்தை வலுவான ஜாதகமாக மாற்ற மேலும் என்னை நீங்கள் அணுகினால் உங்களுக்கு தகுந்த அறிவுரையை நான் வழங்குகிறேன். அங்கால ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானன். நன்றி, வணக்கம்.